முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். தினமும் ஒரு நலம் தரும் யோகா. யோகா கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜியின் யோகா பயிற்சிகளை பார்க்கலாம். வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களை, நலம் தரும் யோகாவில் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடியது எளிமையான பிராணாயாமம். நிறைய நேயர்கள் தொலைபேசியின் மூலமாக பிராணாயாமம் வடிகிறது மிக உயர்ந்த கலை, அந்த பிராணாயாமத்தை எளிமையாக எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களது ஆவலை நாங்கள் மனதில் கொண்டு எளிமையான பிராணாயாம பயிற்சியை கற்றுக் கொடுக்க போகிறோம். பொதுவாக நாடி சுத்திக்கும் பிராணாயாமத்துக்கும் என்ன வித்தியாசம்? நாடி சுத்தி அப்படிங்கிறது மூச்சை அடக்காத ஒரு கலை, மூச்சு அடக்கமே இருக்காது அதில். முதல்ல நாடி நரம்புகள் நன்றாக சுத்தமாகணும். அப்போ நாடி சுத்தி பயிற்சி பண்ணிவிட்டு அடுத்த கட்டம்தான் பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய மூச்சை அடக்கி அதன் மூலமாக உடல் உள்ளுறுப்புகளுக்கு நல்ல ஒரு வலுவை பெறக்கூடிய ஒரு கலை. இந்த பிராணாயாமத்துக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்கின்றது. எல்லாராலும் பிராணாயாமம் பயில முடியாது. ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க இந்த பயிற்சி எடுக்க வேண்டாம். அதேபோல் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் பிராணாயாம பயிற்சி எடுத்தோன்னு பயில வேண்டாம். ஒரு பதட்டமாக உள்ளவர்கள், மனோரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், ஒரு உடல் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள், அவர்கள் எல்லாமே நாடி சுத்தி பயிற்சி பண்ணிவிட்டு அடுத்த கட்டம் பிராணாயாமத்துக்கு வரணும். நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியது ஒரு எளிமையான பக்க விளைவு இல்லாத ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம். திருமூலர் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானின்னு சொல்லலாம். மனிதனுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆராய்ச்சி செய்த ஒரு பெரிய விஞ்ஞானி. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை அளக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றை அளக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அப்படிங்கிறார். எவ்வளோ மூச்சு உள்ளே அழுக்கிறோம், எவ்வளோ மூச்சு நிறுத்துகிறோம், எவ்வளோ மூச்சு வெளியே விடுறோம், அந்த கணக்கை யார் ஒருவர் அறிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் வாழ்வாங்க வாழ்வார்கள் அப்படிங்கிறாரு. அப்போ முதல்ல நம்ம சாதாரணமாக இருக்கும் போதே இதயத்தினுடைய துடிப்பு இன்றைக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்னால ரொம்ப படபடன அதிகமாக இருக்குது. மூச்சை அடக்கும் பொழுது அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி ஹார்ட்டுக்கு வேணும். ஆனால் நம்முடைய வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் நிறைய நபர்கள் நம்ம நாடி சுத்தி எளிமையாக கொடுத்துருக்கோம். நிறைய நபர்கள் பயிற்சி பண்ணி, நிறைய நபர்கள் தொலைபேசியின் மூலமாகவே எங்களது நாடி நரம்புகள் நன்றாக இயங்குகின்றன, எங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லுங்கள். அதனால் இன்றைக்கு நாம் எளிமையான பிராணாயாம பயிற்சி, அதனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறது, பக்க விளைவு இல்லாமல் எப்படி பயிற்சி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்பொழுது அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இப்போ நம்ம எளிமையான பிராணாயாம பயிற்சி பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும். முதல்ல ஒரு 20 வினாடிகள் மூச்சோட்டத்தை மட்டும் கூர்ந்து கவனிங்க. மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் கூர்ந்து கவனிங்க. இப்போ நல்லா மூச்சு மெதுவாக உள்ளழுங்க. 1, 2, 3, 4, 5 மூச்சு உள்ள எழுத்துக்கோங்க. ஒரு 5 வினாடி மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 ரெண்டு நாசிலையும் மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. 1, 2, 3, 4, 5 இப்போ 5 எண்ணந்தண்டி மூச்சை உள்ள எழுத்தோம், 5 எண்ணந்தண்டி மூச்சை நிறுத்தினோம், 5 எண்ணந்தண்டி மூச்சு வெளியே விட்டோம். மீண்டும் 2 நாசிலையும் மூச்சை உள்ளழுங்க. 1, 2, 3, 4, 5 மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 1, 2, 3, 4, 5 இந்த ரேஷியோவில் ஒரு 5 முதல் 10 முறை பயிற்சி பண்ணணும். வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசில் 5 எழுந்தினி மூச்சை உள்ளழுங்க. 1, 2, 3, 4, 5 மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 அடுத்த நாசில் மூச்சு வெளியே விடுங்க. 1, 2, 3, 4, 5 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நமக்கு இந்த கெப்பாசிட்டி தாங்குதான்னு பார்க்கணும். இது மூலம் நம்மளால் 5 இழுத்து 5 நிறுத்தி 5 வெளியே மூச்சை வெளியே விட முடிகின்றதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதே இதை மாற்றி பண்ண போகிறாங்க. இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசியில் மூச்சை உள்ளழுங்க 5 எழுந்தண்டியும். 1, 2, 3, 4, 5 அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 அடுத்த நாசியில் மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. 1, 2, 3, 4, 5 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சி ஒரு 10 முதல் 20 நாட்கள் பயிற்சி பண்ணதுக்கப்புறம் இப்போ ரொட்டேஷனாக எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இடது கை சின்முத்திரை, வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசில் 5 எழுந்தண்டி மூச்சை உள்ளழுங்க. 1, 2, 3, 4, 5 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 அடுத்த நாசில் மூச்சை வெளியே விடுங்க. 1, 2, 3, 4, 5 அதிலே மூச்சை உள்ளழுங்க. 1, 2, 3, 4, 5 மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 அடுத்த நாசில் மூச்சு வெளியே விடுங்க. 1, 2, 3, 4, 5 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு கை சின்முத்திரை, கண்ணை முடிக்கோங்க. நார்மல் பிரீத்திங். நேர்களே, இப்போ இறுதியாக செய்த அந்த ரொட்டேஷனை ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அதை மட்டும் 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணணும்.
ஸோ பிராணாயாமம் அப்படிங்கிறது மூச்சுங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு மென்மையான ஒன்று. காற்றை வந்து நம்ம உணரலாம், ஆனால் பார்க்க முடியாது. அது ரொம்ப மென்மையானது. அப்போ அந்த காற்றோடு நாம் அதை அடக்கி அதன் மூலம் ஒரு ஆற்றலை பெறணும்னா ரொம்ப நிதானமாக பக்கையளவு இல்லாமல் நம்ம பயிற்சி பண்ணணும். ஸோ இந்த பிராணாயாமத்தினுடைய முதல் கட்ட பயிற்சி இது. இந்த பயிற்சியினுடைய நன்மைகளே நிறைய நமக்கு கிடைக்கும். நம்ம உடம்பில் ஆஸ்மா வராது, சைனஸ் வராது, நுரையீரல் நன்றாக இயங்கும், ஜீரண மண்டலங்கள் நன்றாக இயங்கும், மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும், உடலில் கழிவுகள் தங்காது. இந்த எளிமையான பிராணாயாம பயிற்சியிலேயே இவ்வளவு பலன்கள் இருக்கின்றன. இந்த பயிற்சியில் எந்த பக்க விளைவும் கிடையாது. நிதானமாக பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.